மக்சிம் காக்கினுடைய தாயை நான் வந்து நாலு முறை வாழ்க்கையில் படிச்சிருக்கேன். என்னுடைய சின்ன வயசில் 18-19 வயசில் முதல்ல படிச்சிருக்கிறேன், பிறகு சிறைப்பட்ட பிறகு படிச்சிருக்கிறேன், அதன் பிறகு தூக்கு கிடைச்ச பிறகு படிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு உணர்வு எனக்கு கொடுத்துருக்குது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் அதோடு எங்கள் அம்மா ஒப்பிட ஆரம்பித்தேன் நான். இது எங்கள் அம்மாகிட்ட நான் சொன்னதில்லை இது வரையும். ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்கிற இயல்பான அந்த உறவு போயிடக்கூடாது அப்படின்றதுனால அது சொல்ல நான் தயங்கியிருக்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த வலிக்கும் இந்த வேதனைக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய போராட்டம், போராட்டத்துக்கான வெற்றி இது. அவங்கள சொல்லிட்டேன்றதுனால என்னுடைய குடும்பத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா என்னுடைய அப்பா, என்னுடைய ரெண்டு சகோதரிகள், அதை தாண்டி என்னுடைய அக்காவுடைய கணவர், என்னுடைய தங்கையுடைய கணவர், அதெல்லாம் வந்து ஒரு அரிதிலும் அரிதாக தான் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு உறவுகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பலம்தான் என்னை இவ்வளோ காலமாக, அந்த குடும்பத்தினுடைய அன்பும் பாசமும் தான் என்னை இவ்வளோ காலமாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு உங்கள் எல்லார்ட்டையும். நான் ஒவ்வொரு முறையும் இந்த சட்ட போராட்டத்தில் 31 ஆண்டு காலம் அந்த தொய்வில்லாத ஒரு சட்ட போராட்டத்தில் விழுந்து போகும்போதெல்லாம் நான் எங்கள் அம்மாவை பார்க்குறது தான் நான் அஞ்சுவேன். ஏன்னா திரும்ப இடணும், அதுக்கு முதல்ல அதை நம்ம விழுந்துட்டுமே, அதுக்கிடையில் எங்கள் அம்மாவுடைய உழைப்பை நான் நிறைய உறிஞ்சிட்டேனே, அவங்களுடைய தனி வாழ்க்கையை நான் வந்து ரொம்ப தூரம் திருடிட்டேனே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம், ஒரு வேதனை இருக்கும் எனக்கு. அதெல்லாம் தாண்டி அதுக்கெல்லாம் ஒரு முடிவா, ஏன்னா எனக்கு வயசாக ஆக அம்மா அப்பாவுக்கு அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படின்னா அவங்க நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க, அவங்க உயிரோடு இருக்கும் போதே என்னுடைய அந்த விடுதலை அப்படின்ற செய்தியை பார்க்கணும், அந்த மகிழ்ச்சியை அவங்க அடையணும், இந்த நியாயம் வெல்லணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு எப்பவுமே உண்டு. இந்த எங்களுடைய இந்த குடும்பம், இந்த இதுக்கான போராட்டம்லாம் அது தனியாக எங்கள் குடும்பம் அல்லது என்னுடைய போராட்டம், என்னுடைய அம்மாவுடைய போராட்டம் மட்டும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் தங்களுடைய சக்திக்கு மீறி அளவில்லாமல் எங்களுக்காக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, உழைச்சிருக்கிறாங்க, எங்களுக்காக துன்பப்பட்டிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களெல்லாம் நேரடியாக சென்று நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் மனசார நினைக்கிறேன். இந்த நீண்ட போராட்டத்தில் மிகப்பெரிய திருப்புமுனை அரசினுடைய ஆதரவு அப்படின்ற தளத்தையும், மக்கள் ஆதரவு அப்படின்ற பெருந்தளத்தையும் உருவாக்குனதில் மிகப்பெரிய காரணம் என்னுடைய தங்கை செங்கோடியினுடைய தியாகம், 2011 நடந்த தியாகம். அதுக்கு பிறகு என்னை பற்றிய உண்மைகள் நானும் அம்மாவும் அல்லது என்னை சார்ந்தவர்களோ சொல்லியிருந்தாலும் கூட அது ஒரு பக்க செய்தியாக மட்டுமே இருந்த நிலையில், இல்லை பேரறிவாளனுடைய நிரபராதி தன்மை, அவன் ஒரு நிரபராதி, அவனுடைய வாக்குமூலத்தை நான் தவறாக பதிவு செய்து விட்டேன் அப்படின்னு 2013 திரு தியாகராஜன் ஐபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போதும், பின்னாடி அதையே வாக்குமூலமாக உச்சநீதிமன்றத்தில் அவர் பதிவு செய்யும் போதும் அது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் யார் உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பு கொடுத்தார்களோ அந்த நீதிபதி ஐயா ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்ய கேடி தாமஸ் அவர்கள், கேடி தாமஸ் அவர்களுடைய பேட்டி, அவருடைய கட்டுரைகள், அதெல்லாம் கூட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. அதே போல் ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யரை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா அவர் எனக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு நீதிமான், உச்சநீதிமன்றத்தில் ஒரு மூத்த நீதியரசராக இருந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்தவர். இன்றைக்கி நான் இன்றைக்கி வெளி வந்திருக்கிறதுக்கு அவர் வழங்கின தீர்ப்பு தான் மிக முக்கியமாக காரணமாக இருந்தது. அவர் எனக்காக பிரதமர்கள்லாம் கடிதம் எழுதியிருக்கிறார். முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் ஐயா அவர்களுக்கு எழுதும்போது, ஐ நீல் பிஃபோர் யூ, நான் உங்களிடம் மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எனக்காக வாதாடினார். அது காரணம் முழுக்க முழுக்க அவர் வந்து நான் நிரபராதி அப்படின்னு நம்பினதுனால தான் அந்த வார்த்தைகளோடு அவர் போட்டார். அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுறதுக்கு மூத்த வழக்கறிஞர்
அனில் திவான் போன்ற நான் நினச்சி கூட பார்க்க முடியாத வழக்கறிஞர்கள்லாம் அவர் அமர்த்தி கொடுத்துறது காரணமாக இருந்தார். அவரையும் அந்த நேரத்தில் நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி இந்த விடுதலைக்கு, இந்த விடுதலை அப்படின்ற ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்துறதுக்கு ஏறத்தாழ 6 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கிட்ட எந்த விதமான பொருளாதாரத்தையும் எதிர்பார்க்காமல் எந்த விதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபீஸ் எதையுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் மூத்த வழக்கறிஞர் திரு கோபால் சங்கரநாராயணன் அவர்கள் எனக்காக வாதாடியிருக்கார். அதுபோலவே தமிழக அரசு இப்போ வந்து இதில் தங்களுக்குள்ள அதிகாரத்தை நிலைநாட்டும் வகையில் அவங்க வந்து அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மூத்த வழக்கறிஞர் திரு ராகேஷ் திவேதி போன்ற கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் அவரையும் வச்சு ரொம்ப திறம்பட வாதாடி இன்றைக்கி இந்த தீர்ப்பு பெற்றுத்தரத்துக்கு காரணமாக இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரையும் நினைவுபடுத்துகிற இந்த நேரத்தில் மரண தண்டனை நேரங்களில் ரொம்ப வலியோடு இருந்த காலகட்டங்களில் எங்களுக்கு துணையாக இருந்த சட்ட போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு முதுகெலும்பாக இருந்து வேலை செஞ்ச மும்பையை சேர்ந்த வழக்கறிஞர் திரு யுக்மோக் சௌத்ரி அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறேன். இப்படி நன்றி சொல்கிறவங்களுடைய பட்டியல் எனக்கு நிறைய இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.